ஐம்பது நாட்களை கடந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒரு நான்கு நாட்கள் அமைதியாக போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இஸ்ரேல் போர் ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் 6க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சிருக்கு. இதுக்கு சில காரணங்களையும் இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஹமாஸ் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, நாங்கள் சொன்ன சொல்ல தவற மாட்டோம், தொடர்ந்து நான்கு நாட்கள் அப்படிங்கிறது நாங்கள் போர் செய்ய மாட்டோம், பணைய கைதிகளுடைய விடுதலை, அவங்கள கரெக்டாக செஞ்சிலுவை சங்கத்திட்ட கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு, இது எல்லாத்தையும் சரியாக செய்வோம் அப்படிங்கிறதுல ஹமாஸ் தெளிவாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெஸ்ட் பேங்கில் கடந்த 12 மணி நேரமாக வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதில் 5+1 பாலஸ்தீனியர்கள், கடைசி நிமிடம் கிடைத்த அப்டேட் வரைக்கும் 6 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 18 பேர் இதில் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் இராணுவம் IDF. தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளையும் போய் சோதனை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் உளவு பார்க்கக்கூடிய வேலைகளையும் இடைவிடாத பணியாக தொடர்ந்து IDF பாலஸ்தீனத்தில் காசாவில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வடக்கு பக்கம் யார் யாரெல்லாம் நகல்றாங்களோ அவங்கள நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். எப்படி வந்து ரஃபா எல்லையை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி தெற்கு காசா பக்கம் அந்த மக்களை நகட்டினாங்களோ, இப்போ 4 நாள் போர் நிறுத்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் வடக்கு பக்கம் யாராவது நகண்டு வந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பார்டர் வச்சுருக்காங்க நம்ம கான்யூனிஸ் ஏரியாலாம் விட்டுட்டு இந்த பக்கம் மாறி வரக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே அவங்கள துப்பாக்கியை நோக்கி சுடுறாங்களாம். அப்படி வரக்கூடியவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல, அதுவும் கூடிய விரைவில் வரும். பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் அபு காசா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அடிபட்டிருக்காரு. அவரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு IDF அனுமதிக்கவே இல்லை. அந்த நபர் காயத்தால் துடிக்கிறாரு, அந்த இடத்துல முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியலை, டக்குன்னு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இல்லை நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நபர் கடைசியில், அந்த வயனுக்கு எனக்கு 18 வயசு, கடைசியில் அவன் சாகிறத வேடிக்கை பார்த்து சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருக்கு இஸ்ரேல் இராணுவம். அவன் செத்ததுக்கு பிறகு தான், இந்த பாலஸ்தீன பையன் காசா பையன் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த பணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் துள்ள துடிக்க வந்து சாகிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இஸ்ரேல் இராணுவம் அனுமதிக்கலை. இதுக்கு பேரும் போர் நிறுத்தம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் சைடில் இஸ்ரேலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 26 பேர், 78 பாலஸ்தீனர்கள் அதற்கு பிரதிபலனாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே யார் வர்றாங்கன்னா 14 தாய்லாந்து நபர்கள் இருக்காங்க, 1 பிலிப்பைன்ஸ் நபர்கள் இருக்காங்க. இப்படி வந்து அடுத்த செட்டு பிணைய கைதிகள் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஹமாஸ் வந்து சுணக்கம் காட்டுதா இஸ்ரேல் சுணக்கம் காட்டுதா அப்படிங்கிற கரெக்டான டீட்டெயில் நமக்கு தெரியல. ஆனால் இந்த அடுத்த செட்டு ரிலீஸுக்கு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நீங்கள் மையப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் அடுத்த பிணைய கைதிகள் விடுதலை செய்கிறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீனியர்கள் மேலே துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்குது, காசா ஏரியாக்குள்ளேயும் துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், யாசர் அராபத்தினுடைய அந்த நினைவு மண்டபம் அப்படிங்கிறது அடித்து நொறுக்கப்பட்டது, இடித்து தகர்க்கப்பட்டது. அந்த நினைவுகள்லாம் அந்த மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வர்றாங்க, ஊருக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள நோக்கி துப்பாக்கியால் சுடக்கூடிய நிகழ்வுங்கிறத பார்க்கவே சகிக்கலை. அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜசீரால வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அகோரமாக இருக்குது. தொடர்ந்து போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு எங்கேயோ கேட்கக்கூடிய அந்த 1-2 சத்தங்கள் அப்படிங்கிறது இன்னமும் காசா ஏரியாவில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. பணைய கைதிகளுடைய விடுதலை இதனால் தாமதமாகுது, 3rd செட் அண்ட் 4th செட்டுக்கு தாமதமாகுதுங்கிற ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. ஹமாஸினுடைய அரசியல் பீரோ காசி ஹமார் அப்படிங்கிற நபர்,
நாலு நாள் போர் நிறுத்தத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், அதே நேரத்தில் பணைய கைதிகள் விடுதலைங்களை இருந்ததுன்னு எங்களுடைய சைடில் தெளிவாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இதை சரியாக செய்யாதோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது எங்களுக்கு. அதே நேரத்தில் இது அச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க எந்த விஷயத்தை தான் சரியாக செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா சின்ன குழந்தைகளை கூட வந்து அந்த இடத்துல வந்து விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் அங்கே கொடுமைப்படுத்துகிறவங்க தான் இஸ்ரேல். தொடர்ந்து வந்து சர்வதேச சட்டங்கள் எதையுமே மதிக்காமல் ஒரு நபர் வந்து விசாரணை கைதியாக அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஏன் அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய டைரக்டர் எடுத்துக்கோங்க, அவர் இன்ன வரைக்கும் கூட்டு போய் என்ன பண்ணாங்கங்கிறத சொல்லவே இல்லையே. கடைசி வரைக்கும் அந்த அல்ஷிஃபா மருத்துவமனையில் வந்து அந்த மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தவர் அந்த டைரக்டர் மட்டும்தான், மருத்துவ இயக்குனர். அவரை கடைசி வரைக்கும் வந்து இப்போ கூட்டு போனாங்க, எங்கே வச்சுருக்காங்க, என்ன ஏது, அவர் எதுக்கு விசாரணை கூட்டு போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அத்தனை உயிர்களையும் காப்பாற்றின ஒரு மருத்துவரை கூட்டு போயிருக்காங்க, அவரை என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்படி சிறைச்சாலைகளில் பல ஆண்டுகளாக எந்த விதமான விசாரணைக்குமே உட்படுத்தப்படாமல் இஸ்ரேலிய சிறைகள்லேயே வாடக்கூடிய மக்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கே நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. காசா மீது இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் 40,000 மேற்பட்ட குண்டுகளை வந்து பிரயோகிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உற்ற துணையாக இருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற இஸ்ரேலுடைய பங்காளி. இஸ்ரேலுடைய இராணுவம் காசா ஏரியாவில் ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்படி அட்டாக் பண்ணதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் பணங்களை திருடியிருக்காங்க, பணத்தை திருடியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நகைகளை திருடியிருக்காங்க. திருட்டு பசங்களானீங்க அப்படின்னு வந்து அந்த மக்கள் வந்து கிண்டல் பண்ணக்கூடிய அளவில், கேலி பண்ணக்கூடிய அளவில் அப்படின்லாம் இல்லை, அதையும் தாண்டி ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இஸ்ரேல் இராணுவம் அதை கணக்காக வேற கொடுத்துருக்காங்க. $1.33 million வந்து காசா ஏரியாவில் இருந்து கைப்பற்றப்பட்டது. அது வந்து ஈராக்கிய தினாராகவும் ஜோர்டானிய தினாராகவும் அமெரிக்க டாலராகவும் இருந்தது. அவங்கெல்லாம் உழைச்சி பிழைக்கிறாங்க, நீங்கள்லாம் திருடி பிழைக்கிறீங்க அப்படின்னு வந்து இஸ்ரேல் இராணுவத்தை பார்த்து பாலஸ்தீனியர்கள் சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் அட்டாக் பண்ணி அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடி வயிறு வளர்க்கக்கூடிய இஸ்ரேலை உலக நாடுகள் பாராட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு குணநலம், கடைசியில் வந்து இஸ்ரேலை வந்து திருட்டு இஸ்ரேல்னு சொல்கிற அளவுக்கு வந்து இஸ்ரேலுடைய உண்மை முகம் வந்து இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நவம்பர் 26 செங்கடல் வழியாக இஸ்ரேலை நோக்கி ஆள் இல்லாத விமானம் ஒன்று பறந்தது, அதை வந்து யாரோ சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஆள் இல்லாத விமானத்தை எதுக்கு நீ பறக்க விடுற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இஸ்ரேல் இராணுவம் எதுக்காக நீ ஆள் இல்லாத விமானத்தை பறக்க விடுற, போர் நிறுத்தம்னு சொல்லியாச்சு, ஒரு பீரங்கி கூட நகரக்கூடாது, அப்போ ஆள் இல்லாத விமானத்தை எதுக்கு நீ பறக்க விடுற, அதை யாரோ சுட்டுவிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்குலாம் முத காரியம் அப்படிங்கிற கேள்வியை தான் பாலஸ்தீனத்துலேயும் சரி இங்கே ஹமாஸ் சைட்லேயும் கடந்து வந்து சுரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சிரிப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு இருக்கும்போது ஆள் இல்லாத விமானங்களை பறக்க விடுறதுங்கிறதே முத காரியம் தப்பு. அதை ஒருத்தன் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவங்க தான் சுட்டு வீழ்த்தினாங்க, அவங்க தான் சுட்டு வீழ்த்தினாங்கன்னு கூட இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து நீ என்ன போலீஸ், முத காரியம் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஏதோ ஒரு படத்தில் தமிழ் படத்தில் வரும் வந்து முத காரியம் நீங்கள் போலீஸ் அப்படிங்கிறதே என்னால் நம்ப முடியலை, நீங்கள் பேசுகிறத பார்த்தா முதல்ல ஐடி கார்டை காட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் சுட தெரியாமல் வந்து எதை எதையோ சுட்டு கடைசியில் வந்து ரொட்டி சுடுறதுக்கு கூட லாயக்கு இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் திணறி போய் நிற்கிது. அதனால் வந்து ஹமாஸை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால பாலஸ்தீன பொதுமக்களை மட்டும்தான் வந்து சுட்டு வீழ்த்த முடிஞ்சிருக்கு இஸ்ரேலால். அதுவும் தரைவழி தாக்குதலில் ஹமாஸ்ட்ட சரியான அடி வாங்கியிருக்காங்க இஸ்ரேல். இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய நெகட்டிவ் வந்து இஸ்ரேலுக்கு வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பெல்லாம் தோற்று போச்சு அப்படிங்கிறதும் உலக நாடுகள் கண்டுபிடிச்சிருச்சு. இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்குறதுக்கும் இனிமேல் உலக நாடுகள் தயாராக இல்லை. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, நாங்கள்லாம் பெரிய அறிவாளி, நாங்கள்லாம் வந்து ஆயுதங்களில் ரொம்ப திறமையான ஆளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை அட்டிச்சு நோட்டவும் ஒட்டச்சிருக்காங்க இப்போது ஹமாஸ் மற்றும் ஈரான் தரப்பில் இருந்தும். தொடர்ந்து எகிப்து அதிபர் அப்துல் எல் சிசி அவரை சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தொடரணும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், இந்த போர் மறுபடியும் தொடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நபராக அவரும் பேசியிருக்கார். ஈரானுடைய ஹியூமன் ரைட்ஸ் சீஃப்
அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் நாடுகள் ஒன்று சேரணும், இந்த நேரத்தில் பொருளாதார தடை இஸ்ரேல் மேலே விதிங்க, அவங்களுக்கு போகக்கூடிய கப்பல் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுங்க. எப்படி ஏமன் வந்து ஏமன் சைடில் வந்து அந்த கப்பலை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களோ, ஏமன் சைடில் பெரிய மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ ரெண்டாவதாக ஒரு கப்பல் வந்து இஸ்ரேலிய கப்பல் வந்து ஒரு பணக்காரருடைய கப்பல் வந்து கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னமும் ஏமன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, அது இஸ்ரேலுடைய கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏமன் சைடில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, நீ சுற்றி போ, நீ வந்து சுயஸ் கால்வே பயன்படுத்த முடியாது இனிமே அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். ஸோ ஹவுதிக்கு பயந்து, ஹவுதி படங்குடிக்கு பயந்து இஸ்ரேலிய கப்பல்லாம் கொடிகளையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு துர்பாகியமான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியல. ஏன்னா வந்து இந்த போர் வந்து கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் தெளிவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 24 hours வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன நடக்குது எல்லா பக்கமும் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல. அந்த வகையில் வந்து அமெரிக்காவே ஸ்டன் ஆகி போய் நிற்கிது இந்த விஷயத்தில். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஸோ இதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டோட ரியாலிட்டி. அதை தாண்டி வந்து அல்ஷிஃபா அவனுடைய டேரக்டரை பற்றி சொல்லியிருந்தேன். அவரை பற்றின விவரங்களை சேகரிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இன்னும் நமக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கல. அயர்லாந்து சிறுமி மீட்கப்பட்டதில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அயர்லாந்தினுடைய பிஎம் வந்து சொல்லியிருக்கார், பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து பிலிப்பைன்ஸினுடைய நாட்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க, தாய்லாந்து நாட்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு என்னென்னா, எங்களுடைய நாட்டுக்காரங்களை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கோ, இதுதான் தப்பு இல்லையா, அமெரிக்காக்காரங்களை ரிலீஸ் பண்ணணும்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் ஹமாஸ் சைட்லேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிணைய கைதிகளை கூட விடுதலை செய்யலை அவங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கானால தான் இந்த போர் வந்து இவ்வளோ தூரம் நின்றுருக்கு. இல்லாட்டி இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு அவங்களால வந்து அவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் போர் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்காவினுடைய கப்பல்களை கொண்டு வந்து நிப்பாட்டி பயமுறுத்துனாங்க, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க, லண்டன்லேருந்து கப்பல்கள் வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஹோம்மேடு ராக்கெட்ஸை வச்சே வந்து போர் புரிஞ்சு இவ்வளவு தூரம் சிறப்பாக ஒரு நாட்களை நகர்த்தி 50 நாட்களுக்கு மேலே போர் புரிகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அழுகை அப்படிங்கிறது அவருக்கான ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து பைடன் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தோற்று போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பைடன் கட்சிக்கு இருக்குது. அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கும் இந்த கேள்வி எழுந்திருக்கு. IDF-னுடைய சீஃப் வந்து லெப்டினன்ட் கர்னல் ஹெஸ்ஸி ஹலவி அவரும் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த பாலஸ்தீனர்கள் வந்து 6 பேரை வந்து சுட்டு கொண்டோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா துர்பாகியமான ஒரு சூழ்நிலை, அது வந்து எங்களுக்கு எங்களை அறியாமல் செய்ய வேண்டியதாக போச்சு அப்படின்னு. அதாவது என்னென்னா, இந்த சுட தெரியாதவன் கையில் துப்பாக்கி கொடுத்த கதை தான், எதையாவது வச்சு சும்மா வந்து இருக்க முடியாமல் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட வேலையை தான் வந்து இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வியாதி, மனநோயாளியாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் வந்து மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீன விவசாயியை பார்த்தாங்க அப்படின்னா சுற்றுவாங்க. பாலஸ்தீன விவசாயி வந்து லேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. பாலஸ்தீன விவசாயியை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஆலிவ் பழங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு காசு கொடுக்காம அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி திருடி திண்டு பொழப்பு நடத்துகிறவங்க தான் இஸ்ரேல் இராணுவம். அதை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலிவ் மரங்களுடைய கதைகள் நம்மளுடைய வீடியோவில் நிறையா வந்து போட்டிருக்கோம். அது நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பார்க்காதவங்க ஆலிவ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் சிக்னேச்சர்னு அடிச்சிங்கனாலே உங்களால் விசிபிள் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து தொடர்ந்து விவசாயிகளையும் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே இஸ்ரேலால் இடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய வீடுகளையும் கட்டடங்களையும் மட்டும்தான், அதை தாண்டி வணிந்த உயிர்கள் இதுதான். ஆனால் யார் கூட அவங்க சண்டை போடணுமோ அவங்க கூட சண்டை போடுறதை விட்டுவிட்டு இஸ்ரேல் இராணுவம் தன்னுடைய கையாலாகாத தனத்தை இந்த மாதிரி கட்டிடங்கள் மீது காட்டுவது அப்படிங்கிறது தான் அசிங்கமான ஒரு செயலாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய நண்பர்களும், உண்மையாகவே போர் வீரன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்களும் இஸ்ரேலை விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இதுதான். லண்டன்லேயும் பிரம்மாண்ட பேரணி ப்ரோ பாலஸ்தீன்ஸ் நிறையா பேர் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மன்லேயும் வந்து நடத்தியிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுடைய தலைவர்கள்லாம் வந்து ஹமாஸை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்களோ, இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய நாட்டு மக்களே ஹமாஸுக்கு ஆதரவாக போராட்டங்கள் பண்ணுறாங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் பண்ணுறாங்க.
ப்ரோ பாலஸ்தீனர்களாக வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் அமெரிக்காலையும் சரி, ஜெர்மன்லையும் சரி, லண்டன்லையும் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான குரல்கள் அப்படிங்கிறது பேரணியாகவும் பல்வேறு கட்ட நிகழ்வுகளாகவும் 4,500 மேற்பட்ட போராட்டங்கள் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்காக நடத்தப்பட்டிருக்கு. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய பேரணிகளும் இவ்வளவு பெரிய போராட்டங்களும் ஒரு இனத்துக்காக நடந்தது அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதரர்களுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி மாரா பக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிணைய கைதியாக வந்து ரிலீஸ் ஆனாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இஸ்ரேல் இராணுவத்தால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டவங்க. எதுக்காக அப்படின்னா, என்னுடைய தாய்நாட்டு நிலத்தை நீ எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூல் வாசல்லையே வந்து அவங்க 15 அப்போது அவங்க ஸ்கூல் வாசல்லையே வந்து அவங்கள இஸ்ரேல் இராணுவத்தோடு அவங்க நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. உடனே வந்து இஸ்ரேல் இராணுவத்தால் செய்ய முடிஞ்சது என்ன அப்படின்னா, அவங்கள இடது கையில் சுடுறாங்க. சுட்ட உடனே கையில் காயம் ஏற்படுது. அந்த காயம் பட்டதோடு வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க, கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 8 பிறகு இஸ்ரேல் இராணுவம் அவங்கள விடுதலை பண்ணலை. ஒரு சிறுமியாக அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போது அவங்களுக்கு 23 மேலே இருக்குது. இப்போ அவங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோவும் புகைப்படங்களும் அன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகிட்டுருக்கு. அவங்க சிரிக்கக்கூடிய காட்சிகளும் அடங்கியிருக்கு. 8 சிரிக்காதவங்க, சிரிப்பை மறந்தவங்க இப்போ தான் சிரிக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் எத்தனையோ வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, 7,500 மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் அக்டோபர் 7 செய்ததுங்கிறது அடையாளம், ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உலக மக்களுக்கு கூடிய பார்வையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா பெரிய லெவலில் வைரலாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னோடய கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக உலக மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு குரலாக அவங்க பதிவு செஞ்சது தான் இந்த அக்டோபர் 7 அயன் டோம் அப்படிங்கிறத பெரிய லெவலில் சாய்ச்சிட்டு அந்த நாட்டின் மீது 5,000 மேற்பட்ட குண்டுமழை பொழிந்தது. ஸோ குண்டுமழை பொழிந்து குருதி நதி பெருகி திண்டாடும் அந்த இஸ்ரேலிய மக்கள் கிடையாது, இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்தது ஹமாஸ். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தாண்டி இன்றைக்கி மக்கள் எல்லாமே, பாலஸ்தீன மக்கள் எல்லாமே விடுதலை செய்யப்பட்டு பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த சுதந்திர நாடு என்றைக்கு உருவாகுதோ அன்னைக்கு தான் அந்த மக்களுடைய மனதிலையும் முகத்திலையும் ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி பெருமூச்சும் இருக்கும். பாலஸ்தீனத்தினுடைய காத்து அப்படிங்கிறது போர் இல்லாத சுத்தமான ஒரு காத்தாக இருந்தது அப்படின்னா, அது அவங்க சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற காற்றாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனை நம்மளும் வேண்டிக்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.